ஹோலி அல்லது அரங்க பஞ்சமி என்று அழைக்கப்படும் பண்டிகை இந்து மதத்தின் பிரபலமான இளவேநீர் கால பண்டிகையாகும் இந்த பண்டிகை இந்தியா நேபாளம் வங்கதேசம் போன்ற நாடுகளிலும் சூரினாம் கயானா தென்னாப்பிரிக்கா திரிநாத் இங்கிலாந்து மொரிஷியஸ் மற்றும் ஃபிஜி போன்ற இந்து மக்கள் பரவலாக வாழும் நாடுகளிலும் விரிவாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் மேற்கு வங்காளம் வங்கதேசம் ஆகிய பகுதிகளில் தோல் யாத்திரை அல்லது வசந்த உற்சவம் என அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலும் விரஜ் சமூகத்தினரால் கடவுள் கிருஷ்ணனுடன் தொடர்புடைய மதுரா பிருந்தாவன் நந்தகோன் பர்சனா ஆகிய நகரங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஹோலி பண்டிகை காலத்தில் அவை நடைபெறும் பதினாறு நாட்களும் இந்த நகரங்கள் சுற்றுலா தலங்களாக இருக்கும் துல்கேத்தி துலாந்தி அல்லது துலேந்தி எனவும் அழைக்கப்படும் ஹோலியின் முக்கிய நாளில் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளையோ அல்லது வண்ணம் கலந்த நீரையோ வீசிக்கொண்டு கொண்டாடுகின்றனர் அந்த நாளுக்கு முன்னதாக பெரிய நெருப்புகளை மூட்டுவார்கள் இது ஹோலிகா தகனம் அல்லது சோட்டி ஹோலி எனவும் அழைக்கப்படும் இரணிய கசிபுவின் சகோதரி அரக்கி ஹோலிகா இளம் பிரகலாதனை நெருப்பில் போட முயன்றபோது அதிலிருந்து வியக்கத்தக்க வகையில் அவர் தப்பித்ததன் நினைவாக நெருப்புகள் மூட்டப்படுகின்றன ஹோலிகா எரிந்தால் ஆனால் கடவுள் விஷ்ணுவின் மீது விடாப்பிடியான பக்தி கொண்ட பிரகலாதன் தனது அசைக்க முடியாத தெய்வ பக்தியின் காரணமாக எவ்வித காயமும் இன்றி உயிர் பிழைத்தான் ஹோலிகா தகனம் ஆந்திர பிரதேசத்தில் காம தகனம் அல்லது காமன் எரிப்பு என குறிப்பிடப்படுகின்றது ஹோலி பண்டிகை குளிர்காலத்தின் இறுதியில் பங்குனி மாதத்தின் கடைசி முழுநிலவு நாளில் கொண்டாடப்படுகின்றது இது பொதுவாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தின் இறுதியில் வரும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் ஹோலி பண்டிகை மார்ச் பதினோராம் தேதி என்றும் ஹோலிகா தகனம் மார்ச் பத்தாம் தேதி என்றும் கொண்டாடப்பட்டது பஞ்சமிக்கு சில நாட்கள் கழித்து வருகின்ற அரங்க பஞ்சமியுடன் இவ்வண்ண பண்டிகை முடிவடையும்